விரைவு செய்திகள். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் மண்டல அளவிலான ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட வேளாண் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் பேசுகையில், விவசாயிகளை வர்த்தகர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் மாற்றும் நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. 2021-22 கல்வியாண்டு சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் கடந்த வாரமே வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனால் மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் விண்ணப்பிப்பதற்கு குழப்பமான சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் 92.71% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ ரிசல்ட் .nic.in மற்றும் results.cbse.nic.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். விமான எரிபொருட்களுக்கான வாட் வரியை 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குறைத்துள்ளன. விமான எரிபொருள் மீது அதிக வாட் வரி விதித்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதனை பரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதற்கு 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பதிலளித்துள்ளன. இதன்படி அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் வாட் வரியை குறைப்பதாக அறிவித்துள்ளன. மேலும் உள்நாட்டு பராமரிப்பு, பழுதுபார்த்தல் பணிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை 18%-5% குறைத்துள்ளன. மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள முர்ஷிதாபாத் பகுதியில் காண்டி காட்டில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் வனப்பகுதியின் பெரும்பாலான மரங்கள் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை பல மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் வாழ்வியல் மற்றும் சமூக அறிவியல் துறை சார்பில் ஒருவார கால இணையவழி மூலம் மொழியாக்க பயிற்சி நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் தேசிய மொழிபெயர்ப்பு இயக்கம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவை கழகம் ஆகியவை ஒருங்கிணைந்து நடத்தும் இந்த மொழிபெயர்ப்பு பயிற்சியில் பிரபல எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான பிரான்ஸ் ராமவர்மா பங்கேற்று பயிற்சி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் மொழிபெயர்ப்பு முக்கியத்துவம் குறித்து நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். வரும் நாட்களில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி அகமதாபாத் பல்கலைக்கழகம் பேராசிரியர்கள் உரையாற்றுகிறார்கள். துறைமுகங்களின் வளர்ச்சிக்காக அரசுடன் தனியார் துறை இணைந்து செயல்பட தொடங்கி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடல்சார் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை மாநாடு சென்னை தேனாம்பாட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தற்போதைய சூழ்நிலை, சவால்கள், எதிர்கால வாய்ப்புகள் ஆகியவை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை துறைமுகக் கழக தலைவர் திரு சுனில் பாலிவால், துணைத்தலைவர் திரு பாலாஜி அருண்குமார் மற்றும் துறைமுகங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் கோவில்களில் அம்மனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் திருவானைக்காவல், அகிலாண்டேஸ்வரி கோவில், உறையூர் வெக்காளியம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தும் பக்தர்கள் வருகை தந்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன்களை செய்தனா்.